Hi students, in the video நாம CBSE class 9 maths ல exercise 8.1 ல 11th sum தான் பார்க்க போறோம். இப்போதான் first time என்னோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க and இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. In triangle ABC and triangle DEF. சோ அங்க ABC அப்படின ஒரு triangle இருக்கு, DEF அப்படின ஒரு triangle இருக்கு. AB equal to DE. So इधर इन AB यों इन DE यों equal length आरके AB parallel to DE, AB यों DE यों parallel आरके BC equal to EF. So इन BC योड़े लेंथों EF योड़े लेंथों equal आरके and BC parallel to EF, BC यों EF यों parallel आरके vertices ABC are joined to vertices DEF respectively. So இதில் இந்த ABC அது வந்து பார்த்தீங்கன்னா DEF அப்படியே ஆர்டராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா ABED வந்து ஒரு parallelogram அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணோம், ஓகேங்களா? ABED வந்து பார்த்தீங்கன்னா ஒரு parallelogram, அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டியது. நல்லா கவனிங்க, இந்த ABED அதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி பேரலாக இருக்குது. நான் சொல்லலை, ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் AB வந்து பார்த்திங்கன்னா DEக்கு பேரலாக இருக்குது, அதே மாதிரி ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி AB வந்து DEக்கு பேரலாகவும் இருக்குது. அப்போ ஒரு பேரலோகிராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேர் ஆஃப் சைட்ஸ் வந்து ஈக்குவல் பேரலாக இருந்தாலே இன்னொரு பேர் ஆஃப் சைட்ஸும் ஈக்குவல் அண்ட் பேரலாக இருக்கும். அப்போது இது வந்து ஒரு பேரலோகிராம், ஓகேங்களா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒன் பேர் ஆஃப் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல், ஓகேங்களா? ஒன் பேர் ஆஃப் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல். அப்போது இந்த ஏபிஇடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு parallelogram. So ABED வந்து பார்த்தீங்கன்னா ஒரு parallelogram. இப்போ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா BE parallel to AD, BEயும் ADயும் parallelலாக இருக்கும், அதே மாதிரி BE equal to AD, BEயும் ADயும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது parallelogram அப்படின்னா இன்னொரு ஆப்போசிட் சைடும் parallelலாக இருக்கும் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அது ப்ராப்ளம் போடுறதுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா BEFC வந்து ஒரு parallelogram அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, BEFC. ஸோ இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து பாருங்கள் ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் பேரலாக இருக்குது, ஓகேங்களா? இதுவும் ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, BC அப்படின்ற சைடு வந்து பார்த்தீங்கன்னா EF அப்படின்ற சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி BE அப்படின்ற சைடு வந்து EFக்கு பேரலாக இருக்குது. அப்போது ஒன் பேர் ஆஃப் சைட்ஸ், ஒன் பேர் ஆஃப் சைட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆப்போசிட் சைட்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல். ஸோ ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் பேரலல்னாலே இது வந்து பார்த்திங்கன்னா பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ BEFC வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலோகிராம், BEFC வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலோகிராம். இப்போ இதில் இன்னொரு பேர் ஆஃப் சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ BE பேரலல் டு FC, BE பேரலல் டு FC அதான் இருக்கும், அதே மாதிரி BEயும் FCயும் ஈக்குவலாக தான் இருக்கும், BEயும் FCயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? தேர்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா AD parallel to CF, AD equal to CF அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ஈக்குவேஷன் 1, 2ன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதை நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன, BE parallel to AD, BE equal to AD அதே மாதிரி equation 2 என்ன BE parallel to FC அதே மாதிரி BE equal to FC so இது வந்து equation 1 னு எடுத்துட்டேன் இது வந்து equation 2 னு எடுத்துட்டேன் இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க BE AD க்கு parallel-ஆ இருக்கு BE FC க்கு parallel-ஆ இருக்குனா therefore AD parallel to FC and AD equal to FC AD யும் FC யும் வந்து பார்த்தீங்கன்னா parallel-ஆ இருக்கும் AD யும் FC யும் equal-ஆ இருக்கும் அப்ப AD எங்க இருக்கு தோ இருக்கு இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடு FC யும் எப்படி இருக்கு அப்படினா parallel-ஆ இருக்கு அதே மாதிரி equal-ஆ இருக்கு இதில இருந்து நாம இத proof பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து 4th வந்து பாருங்க ACFD வந்து ஒரு parallelogram அப்படினு proof பண்ண சொல்றாங்க எங்க இருக்கு ACFD ACFD இது வந்து ஒரு parallelogram அப்படினு proof பண்ண சொல்றாங்க இதுல ஆல்ரெடி ஒரு parallel and equal sides இருக்கு இல்லையா அப்ப அது parallelogram தான் ஓகேங்களா சோ 4th வந்து பாருங்க சோ இது நமக்கு தெரியும் AD parallel to FC AD equal to FC AD யும் FC யும் parallel-ஆ இருக்கு அப்ப equal-ஆ இருக்கு அப்ப இந்த ADFC வந்து பாத்தீங்கன்னா ஒரு parallelogram ஓகேங்களா ADFC வந்து ஒரு parallelogram அப்ப நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படினா one pair of opposite sides are equal and parallel therefore ADFC is parallelogram ADFC வந்து பாத்தீங்கன்னா ஒரு parallelogram அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடும் ஈக்குவலா தான் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த சைடும் எப்படி இருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் அதே மாதிரி இதுவும் parallel-ஆ தான் இருக்கும் அப்ப AC must be parallel to DF இன்னொரு சைடும் parallel-ஆ தான் இருக்கும் அதே மாதிரி ஈக்குவலா தான் இருக்கும் AD AC equal to DF so இதுதான் 4th அவங்க ADFC parallelogram proof பண்ண சொன்னாங்க பண்ணியாச்சு அடுத்து AC equal to DF னு proof பண்ண சொன்னாங்க so இது இங்கே ஆல்ரெடி எழுதியாச்சு பாருங்க ADFC parallelogramனா AC யும் DF ம் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் AC DF வந்து parallelogramனா AC must be equal to DF so இது ஆல்ரெடி நாம் ப்ரூஃப் பண்ணியாச்சு ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க triangle ABC similar to triangle DEF triangle ABC similar to triangle DEF so இது ரெண்டுத்தையும் இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ABDE வந்து ஈக்குவல் லென்த்தா so அப்போ இந்த ட்ரையாங்கிளில் AB equal to DE இது வந்து கொடுத்துருக்காங்க நான் சொல்லலை அவங்களே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி BC equal to EF இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேர்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்குது AC equal to DF இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ப்ரூஃப் பண்ணது from 4 लास्टा प्रूफ பண்ணிருப்போம் பாருங்க AC equal to DF அப்ப இந்த ரெண்டு triangle லயும் மூணு சைடும் ஈக்குவலா இருக்குறதால in triangle ABC and triangle DEF triangle ABC similar to triangle DEF ரெண்டும் similar by என்ன criteria side similarity criteria ஏனா மூணு சைடும் ஈக்குவலா இருந்ததுனா side similarity படி அந்த ரெண்டு triangle வந்து பாத்தீங்கன்னா similar triangles ஆ இருக்கும் ஓகேங்களா சோ அவங்க கேட்டது proof பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க and இந்த வீடியோவை உங்க friends க்கும் share பண்ணுங்க ஓகேங்களா thank you students